ஆஃப் ஒரு யூடியூப் சேனலோட நீங்களும் இணைந்திருக்கிறீங்க. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்றதால வேண்டி ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்து இனி சூடு படுக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக பிக் பாஸ் 4 நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் மற்றும் ஒரு இளம் நடிகை குறித்து தகவல் வந்து வெளியாகிருக்கு, அதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க இருக்கிறது. பிக் பாஸ் சீசன் 4 தொடர்பான 2 ப்ரோமோக்கள் வெளியாகி மக்களே ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டியிருக்கு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இந்த முறை பங்கேற்க போகும் பிரபலங்கள் யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலே எழுந்திருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவங்க தான் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பல பிரபலங்களோட பெயர்லாம் அடிபட்டிருக்கு. அந்த வகையில் நடிகை லக்ஷ்மி மேனன், ஷாலு அமோ, கிரண், அதே போல் அம்ரிதா ஐயர் ஆகியோரின் பெயர்களும், ரியோராஜ், அதனைத் தொடர்ந்து அமுதவாணன் ஆகியோரோட பெயர்களும் அடிபட்டு இருக்கு. இந்த நிலையில் பிக் பாஸ் 4 நடிகை சனம் செட்டியும் பங்கேற்க இருக்கதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கு. சனம் செட்டி பார்த்தீங்கன்னா பிரபல மாடலாகவும் நடிகையாகவும் இருக்காங்க. ஏராளமான விளம்பர படங்களில் நடிச்சிருக்க சனம் செட்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் படங்களை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 4 சனம் செட்டி பங்கேற்பதற்காக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியிலேயே சனம் செட்டி பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அதில் பங்கேற்கும் வாய்ப்பை வந்து இழந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது காதலரான தர்ஷன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு பெற்றிருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தர்ஷன் நடிகை ஷெரீனுடன் நெருக்கமாக பழகியிருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுவே அவரது காதலுக்கு உலை வைத்த ஒரு விஷயமா போயிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தர்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தர்ஷன் தன்னை அவாய்ட் பண்ணிட்டார். இதங்களுக்கு ஏற்கனவே திருமண நிச்சயதார்த்தம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்துச்சு அந்த காதல் விவகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ அது கொஞ்சம் ஹாட்டாக பேசப்பட்டிருந்தது. அதாவது சனம் செட்டியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்த தர்ஷன் வந்து தான் பிக் பாஸ் வீட்டில் இருந்தபோது சனம் செட்டி தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடு இரவெல்லாம் பார்ட்டி பண்ணியதாகவும், அதாவது நீச்சல் உடையில் வந்து அவங்க வந்து ஃபோட்டோஷூட் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷன் வந்து குற்றம் சுமத்தியிருந்தார். இனி சனம் செட்டியுடன் திருமணம் என்ற பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்ஷன் மட்டும் சனம் செட்டியின் காதல் விவகாரம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரேக்கப், இதை பார்த்த நெட்டிஷன்கள் இனி இல்லைன்ற அளவுக்கு தர்ஷனையும் ஷெரீனையும் சமூக வலைத்தளங்களை கழுவி ஊத்தினாங்க. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சனம் செட்டி இழந்த வாய்ப்பு இந்த ஆண்டு அவங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை அவங்க வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா, உண்மையாக சனம் செட்டிக்கும் தர்ஷனுக்கும் இடையில் என்ன தான் நடந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ கிளிப் கூட நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். ஆக அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரியான ஏனிய சினிமா சார்ந்த செய்திகளை நீங்கள் உடனே கூட நடந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்தியா 4 யூடியூப் சேனலுடாக.